நான் சாபம் தந்திருக்கின்றேன். அது என்னவென்றால் அதாவது ஏறி நிறைய தண்ணி இருந்தாலும் நீ ஒரு கை போய் வாரி குடிக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மத்தியானது குடித்துவிடும். அது போல சாபம் தந்திருக்கின்றேன். அன்னமில்லாமல் ஒரு யுக காலமாக அலைந்து திரும்பியிருப்பார். சாண்டாள பயிரை
அவரை துரத்தி என்று தெரிவித்தார்
மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தெரிவித்த உடனே பார்வதி துரத்த தொடங்கியது. ஆமா பார்வதி தொடங்கிய உடனே உமா பார்வதியானது அங்காள ரூபியாக ரூபம் மாறி அந்த பிரம்மத்திய மறுபடி எடுத்து காயிலே போட்டு மிதித்து வரக்கூடிய வழிபூஜைகளை அந்த பிரம்மத்திக்கு ஏற்றுக்கொண்டு அந்த மலைய மேல்மலையனூரிலே அங்காள ரூபியாக இக்கதை இப்படி இருக்க உமா பார்வதியானது ஆதலை பார்த்து ஓரிருக்க காலமாக ஓரிருக்க காலமாக எங்கே இருந்தீர் எங்கே உண்டீர் எங்கே உறங்கினீர் என்று கேட்கிற விதம் காண்க. Thank you.
பார்வதா சுவாமி எத்தனை ஏரி குளத்திலே ஜலத்தை உண்ணலாம் என்றால் எனக்கு முன்னதாகவே அந்த பெருமத்தை குதித்து அதனை பூராம உண்ணுகிறது பார்வதா சுவாமி சென்னையில் அறுத்திருந்த திருநாயோர் பெருமையா அண்ணாங்கரமின்றி அழுந்தி அலைய விட்டு அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஆண்டி பயலை அண்ணாகரமின்றி ஒரு யுக காலமாக அலைந்து அலைந்து திரும்பியிருந்தான். அன்னவன் ஏதோ தூது செய்து இப்ப தன் நிலையில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அன்னவனை பின்னவும் விட உண்ணாமல் கைகொள்ள காட்டுவேன். இப்படி என்றால் ஒரு காலத்தில் இடதுகால் பெருவீரர்களும் வலதுகால் பெருவீரர்களும் வீரங்கி என்றும் தச்சகன் என்றும் உற்பணம் செய்தேன். இரண்டில் ஒருவனாகிய தச்சகனை நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வர வேண்டும். அவ்வளவுபடி என்றால் பிரம்மதேவனாகப்பட்டவன் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய தச்சகபுரமனை அழைக்க இதோ Yeah.
கேமரா கேட்டு போ
வரல.